சென்னை மாங்காடு அருகே கொருக்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் மாணவர்கள் பெற்றோர் பீதியடைந்தனர். காவல்துறையின் அலட்சியத்தால் தனியார் பள்ளிகளை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல் வருவது தொடர்கதையாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இது குறித்து கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் பிரபாகர். மாங்காடு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த கிருகம்பாக்கம் பகுதியில் ஒரு தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 1500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் சரியாக இந்த பள்ளியில் 3 மணி அளவில் பள்ளிக்கு இமெயிலில் வெடிகுண்டு பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று சிறிது நேரத்தில் இந்த வெடிகுண்டானது வெடிக்கும் என்கின்ற இமெயில் வந்துள்ளது. இதனால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒரு அறையில் தங்க வைத்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவத்திற்கு குறைந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களுடைய பள்ளி வாகனங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய புத்தகப்பை அனைத்திலும் வந்து வெடிகுண்டுகள் இருக்கிறதா என்று தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மாத்திரமல்லாமல் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி அறைகளுக்கும் மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் வெடிகுண்டுகள் எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்றும் காவல்துறையினர் தொடர்ந்து சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து பெற்றோர்களுக்கு தெரிந்தவுடனே பதறி அடித்துக் கொண்டு பள்ளி வளாகத்திற்கு வந்த பெற்றோர்கள் பாதுகாப்பாக தங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தற்போது இங்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மாலை நேரங்களில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் வருகிறது ஒரு தொடர்கதியாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் கடந்த முறை வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறதாக இதே போல இமெயிலில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சம்பவம் சூழ்நிலையும் உண்டாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாகர், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.